ரேஷ்மா குடிப்பீங்களா? டைவர்ஸ் ஆன சில கப்புள்ஸ்லாம் கூட வந்து திரும்ப சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துடுறாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? மென்டல் ஹெல்த்துக்காக நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணல, இது வந்து ஒரு உண்மையான விஷயம். மென்டல் ஹெல்த்துக்காக தான் நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன். கண்டென்ட் வந்து ஏர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே, பல பேர் வாழ்க்கையில் நீ பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். வெயிலில் சுற்றிட்டு வந்தேன்னா தயிர், ஃபஸ்ட் தயிர் தயிர் வந்து மூஞ்சிக்கு 10 நிமிஷம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் காஃபி. பயங்கரமான ஒரு போட்டோ போட்டு, பயங்கரமான இந்த போட்டோ பத்தி நான் என்ன சொல்றது? பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பாருங்க அந்த போட்டோ, உஸ்பேத்தி ஊட்டு உஸ்பேத்தி ஊட்டு கனகலமாக்குறீங்க நீங்க. ஒன் இண்டியா ஃபில்மி பீட் ரசிகர்களே, க்ளோஸ் கால் நிகழ்ச்சியில் க்ளோஸ் டு ஹால் எல்லாத்துக்கும் இருக்க ரேஷ்மா பாசிபிலிட்டி. இந்த தடவை கவிதையெல்லாம் இல்லை, டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆமாம் ஆமாம், இந்த தடவை மறுபடியும் ஒரு கவிதை சொன்னால் நீங்கள் வந்து டென்ஷன் ஆயிருவீங்க. நான் எங்கே டென்ஷன் ஆகுறேன், நான் அதை ஏற்றுக்க போகிறேன் ஜாலியாக. எவ்வளோ அழகாக என்ன வரணும், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இப்போ இந்த ஜிமிக்கி கம்மல் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ இந்த போன வாட்டி ரொம்ப ஜிம் லுக்கில் இருந்தேன்னா, அதனால இந்த வாட்டி கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்ன் மாதிரி பண்ணலாம். நல்லாயிருக்கும். உங்கள் வீடோட ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நீங்கள் இந்த வே த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா பெண்கள்னாலும் இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு தெரியல. செய்ய முடியும், பெட்ரூம் பத்தி தான். என்னடா கேமரா தூக்கிட்டு பெட்ரூம்குள்ளேயும் போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம கேட்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹீரோயினுடைய, அதாவது ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு ஒரு கலைநயமாக நீங்கள் பெட்ரூமை ரசித்து வச்சுருக்கீங்களே, அதை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த பெட்ரூம் ஷாட்ஸ்லாம் அவங்க காட்டுறோம். ஸோ அந்த பெட் மேலே நீங்கள் போ, இவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க என் பெட்ரூம் ஷாட்ஸ். ஸோ இந்த இந்த பெட்டை வந்து இப்படி இதுக்கு தான்ப்பா மீடியா கூட மீடியா மாதிரி ட்ரீட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ணலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் தான், மீடியா ஆளுங்கிறது என்றைக்காவது மீடியா ஆள் மாதிரி நடந்துருக்கு. என் பெட்ரூம்கள் எதுக்கு இதை வந்து, நான் பெட்ரூம் ஆளுங்கிறத வந்து அந்த பெட்ரூமை ரசித்து நிறைய பேர் எத்தனை ஃபோட்டோ வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஆமா, கேமராமேன் செந்தில் அதிகமா எடுத்த போட்டோ ஷூட்ஸ்ல பல ஆங்கிள் எடுத்திருந்தா கூட, பல இடங்கள் எடுத்திருந்தா பெட்ரூம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. நிறைய விதவிதமான அங்க உங்களோட போட்டோஸும் மாட்டப்பட்டிருக்கு. செந்தில் கூட, கேமராமேன் செந்தில் கூட உங்களை மாதிரியே நல்ல வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க அவங்க வந்து என்னோட போட்டோ ஷூட்ஸ் 90% ஆஃப் தம் வீட்டில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த ஒரு சின்ன வால்லே அவர் வந்து லைட்டிங், அது ஆக்சுவலி நேச்சுரல் லைட்டிங், லைட்டிங்கே இருக்காது, நேச்சுரல் லைட்டிங்லே அவர் எடுப்பார். ஸோ அவருக்கு வந்து விதவிதமான பிளேசஸ் தேவையில்லை. இந்த ஒரு கார்னர், அந்த ஒரு கார்னர், அந்த ஒரு சின்ன இது, அது இருந்தால் போதும். ஹீ டசன்ட் பிலீவ் இன் ப்ராப்பர்ட்டிஸ், ஹீ பிலீவ்ஸ் இன் த பர்சன். பர்சன் சுற்றி இருக்கிறதெல்லாம் லைட்டிங்கில் வச்சு அவர் இது பண்ணுவார். ஸோ ஹீ இஸ் அ வெரி வெரி மேக்னிஃபிசன்ட் ஃபோட்டோகிராஃபர். ஆக்சுவலி என்னோட கெரியரில் வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோ ஷூட்ஸ் அவர் மூலமாக எடுத்த ஃபோட்டோ ஷூட்ஸ்னால எனக்கு நிறைய படங்கள் வாய்ப்பு வந்திருந்தது. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஃபேன்டாஸ்டிக். நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, பல பேர், பல முன்னணி நடிகர்கள் நடிகைகள் வந்து செந்திலை பற்றி, யார் இருப்பா இந்த செந்தில் இன்னுமே நிறைய பேர் தெரியாத உலகத்துக்கு நம்ம காட்டணுங்கிறக்காக தான் அவரை பற்றி நிறைய பேசுகிறேன். ஸோ நீங்கள் பெட்ரூம் ரசனையாக வச்சிருக்கிறதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. தெரியுது. ஓகே, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், இன்னொரு பொசிஷன் பார்த்தா அந்த ரேஷ்மாங்கிற அந்த வாலில் நீங்கள் ஒட்டிருக்கிற ஸ்டிக்கர், அந்த மூன்று யானைகள், யானை பலம் கொண்ட ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கீங்க, சிங்கப்பெண்ணாக இருக்கீங்க. உங்களுடைய சோஃபா கம்ஃபர்ட், நுழைவாயிலே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரவங்க வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஆம்பியன்ஸு. ஸோ டெல் அபவுட், இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் மெனக்கெட்டு மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா? நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன், நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி என் மனசும் மாறிடும், என் டேஸ்ட்டும் மாறிடும். ஸோ நம்ம எல்லாமே மாற்றிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி பெட்ரூம் வாஸ் ரெட், அந்த ஃபேஸ் போயிடுச்சு, ரெட் ஃபேஸ் போயிடுச்சு. நவ் இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட், கோல்டன் சில்வர். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸில், ஒன் டைம் இட் வாஸ் ஆல் பர்பிள். ஓகே, ஸோ ஒரு ஒரு ஃபேஸில் ஐ லவ் திஸ் கலர்ஸ், ஸோ ஐ டூ தட். ஐ லைக் ரெனோவேட்டிங் த ஹவுசஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, உங்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னப்பா இப்படி கலர் மாற்றி? இன்னும் ஆக்சுவலி அதான் சொல்கிறேன் இல்லை, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட். எனக்கு வந்து அட் ஒன் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தப்போ, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீவ் பண்ணிக்கணும், ஜிம்முக்கு போவேன்,
அப்போ கூட ரிலீவ் ஆகல. அப்போ என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, நீ சின்ன வயசுல நீ பெயிண்டிங் பண்ணுவல, பெயிண்டிங் பண்ண ஆரம்பி அப்படின்னாங்க. யூ நோ இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஐடியா. ஆக்சுவலி ஐ யூஸ் டு பெயிண்ட் வென் ஐ வாஸ் அ கிட், அண்ட் தென் லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் பெயிண்டிங் அண்ட் இட் இஸ் ஸோ பீஸ்ஃபுல், யூ வோன்ட் பிலீவ். 90% ஆஃப் மை ஸ்ட்ரெஸ் இஸ் கான், ஜஸ்ட் மியூசிக் போட்டு ஐ ஆம் கோயிங் ஆன் பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து திஸ் இஸ் ஆல் ஃபார் செல்ஃப் கேர். நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் செல்ஃப் பார்த்துக்கூடாது, அதுக்கு பியூட்டி டிப்ஸ் நிறைய இருக்கு. பட் இன்னர் வைஸ் ஆல்சோ வி நீட் டு ஹீல் ஆர் செல்ஸ் அண்ட் வி ஹாவ் டு, மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டிவாக என் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இஃப் ஐ எம் சேட் ஃபார் சம் வாட் எவர் ரீசன், நான் சேடாக இருக்கேன்னா அந்த சேட்னஸை வந்து போக்குறதுக்காக வெளில போகலாம், அது பண்ணலாம், அது மாதிரி இல்லை. வாட் கேன் யூ டூ யுவர் செல்ஃப், உன்னால் நீயே என்ன பண்ணிக்க முடியும், செல்ஃப் ஹீல் பண்ணிக்கலாம், பண்ணிக்கோ அந்த மாதிரி. ஸோ ஒரு டைமில் ஐ ஸ்டார்டட் டு யூனோ ஹெல்ப் மை செல்ஃப் லைக் தட். ஐ டிட் ஜூம்பா அண்ட் ஒன் டைம் ஐ டிட் ஒன் டைம் மீனிங் ஒரு டைமில் ஒரு ஃபேஸில் எக்ஸசைசிங் பண்ண ஆரம்பித்தேன். தட் வாஸ் ஒன் ஃபேஸ். ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன், நான் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணல, இது வந்து ஒரு உண்மையான விஷயம். மென்டல் ஹெல்த்துக்காக தான் நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன். இட் ஹெல்ப் மீ டு ரிலீவ் ஸோ மச் ஸ்ட்ரெஸ். I am someone who thinks a lot. So illadhu poladadhella na nenichiru enga amma adha na yeni naduve illa enadi panniter ka. So I overthink because I foresee a lot of things. Because தனியா இருந்து வாழ்க்கையில 99% நான் தனியா தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால என்னன்னா இதுக்கு முன்னாடி 99% தனியா இருந்திருக்கேன். நீங்க சர்வசாதாரணமா கேஷுவலா, அது இப்போ எனக்கு பழகிருச்சு, எனக்கு பல வருஷமா பழகிருச்சு. அண்ட் வென் பீப்புள் ஆஸ்க் மீ யுவர் சிங்கிள் மாம், ஐ டோன்ட் ஃபீல் லைக் அம் சிங்கிள் மாம். என்னை சுத்தி ஒரு படையே இருக்கு, என்னோட ஃபேமிலி இஸ் லைக் அ பிகஸ்ட் சப்போர்ட். யூனோ அப்படியே 99% தனியா இருந்தேன். தனியா மீனிங் அலோன், ஐ அம் அலோன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அதுதான் சொல்லுவாரு, தனியா மீனிங் அந்த தனியா இல்லை, ஐ அம் அலோன். சொல்ல வந்தது மறந்தே போயிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா, அதுதான் நான் மறந்துட்டேன், மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. ஸோ எனியோ, கலர் கலராக யோசிக்கிற சிந்தனைகள் நடுவில் இந்த கலர்ஃபுல்லான பெண்மணி வீடை ஃபுல்லாக கலர் கலராக வச்சிருக்காங்க, அப்பப்போ கலரை மாத்துறாங்க. இதுதான் நீங்கள் சொல்ல வந்தீங்க. எஸ், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் யூனோ, யூ ஹாவ் டு அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு பிங்க் தோணுதா, பிங்க் போட்டுக்கோங்க, நாளைக்கு ஒயிட் தோணுதா, ஒயிட் போட்டுக்கோங்க, அந்த மாதிரி அந்த மாதிரி. இந்த பிங்க்னு சொல்லும்போது, கலர் பர்பிள் அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் உங்களோட இந்த ஃபோட்டோஷூட், அதாவது ஒரு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பிங்க் ஒரு மேலே ஒன்று போட்டு பயங்கரமான ஒரு போட்டோ போட்டு, இந்த போட்டோ பத்தி நான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டோ ஷூட் இருக்கு. அந்த போட்டோ ஷூட் பண்ணதும் செந்தில் தான். செந்தில் வந்து எப்படிதான் கேமரால போக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி, இஸ் எ குட் ஜெனூயின் பர்சன். ஆனா இந்த போட்டோ எடுத்து அவர் ஆட்டு போட்டு அவர் ஆட்டு அவர் போயிடுறாரு. இங்கே பார்த்தா இன்டர்நெட்டில் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஷூட் பண்ணும்போது நாங்கள்லாம் வந்து பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொல்லணும், பிகாஸ் மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட அந்த மாதிரி ஓப்பனாக பண்ண முடியாது. தெர் இஸ் அ சர்டன், ஈவன் ஆர்டிஸ்ட் கூட நம்ம கூட கம்ஃபர்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் பர்சன் அண்ட் ஐ நோ ஹிம் ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஸோ இட்ஸ் ஈஸி. இப்போ உங்க கூட நான் வரையலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி அரைஞ்சிட்டீங்க, பல தடவை பல பல குத்துகள் வாங்கியிருக்கேன். இல்ல இல்ல, எப்பயும் அரைஞ்சு இப்படி எல்லாம் நீ வந்து மீடியால சொல்லிக்கிட்டு இருக்க. ஆஃப் தி கேமரா நீங்க பயங்கரமா அடிச்சு விளையாடக்கூடிய ஆள் சொல்றேன். ஆமா, அதுதான் சொல்ல வரேன். சோ யூ நோ, அந்த நமக்கு என்ன ஒரு இது இருக்கும் இல்லையா. ஆமா ஆமா, அது அதனால தான். சோ இந்த போட்டோவை பத்தி நான் வேற ஏதாவது பேசணும்னா நீங்க தான் சொல்லணும். இந்த போட்டோ பத்தி தான் மக்கள் ஆக்சுவலா பேசி, அது போட்டோ எடுத்தது அவர்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. ஆமா, போட்டோ எடுத்தது அவர், இது அவ்வளவு பெரிய வைரல் ஆகும்னு சத்தியமா நினைச்சு பார்க்கவே இல்ல. பட் தேங்க் யூ ஃபார் லைக்கிங் தி பிக்சர் அண்ட் ரைட்டிங் வெரி ஆப்சீன் காமெண்ட்ஸ். ஐ டு நோ கேர், பட் இட் யூ கைஸ் மேட் இட் வைரல். அப்புறம் நீங்க எடுக்கிற போட்டோஸ்ல வந்து பொதுவா நீங்க ஏதாவது கார் பக்கத்துல சாஞ்சு நின்னீங்கன்னா அந்த காருக்கு மதிப்பு கூடி விடுகிறது. அப்படியே எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, எந்த காரா இருந்தாலும் சரி, காருக்கு பேக்ல போய் நிக்கிறீங்க, காருக்கு ஃப்ரண்ட், இதுதான் போஸ்ட் இப்படி நிக்கிறீங்க, அப்படி கார் அப்படி பாக்குறீங்க, இப்படி ஒரு போஸ்ட் கொடுக்குறீங்க. ஏன் இந்த கார் மேல அடிக்கடி போய் சாஞ்சு நிக்கிறீங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, கார் மேல சாயணும்னு இல்ல. கீழே ரொம்ப நேரம் எங்கேயாவது இருந்தால் அதே சும்மா நிற்கிறது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ நல்லா வந்துச்சுன்னா போஸ்ட் பண்ண வேண்டியதுதான். தட்ஸ் இட், தட்ஸ் இட். மற்றபடி காருக்கு எனக்காக அப்படியெல்லாம் இல்லை. மரத்து பக்கத்தில் கூட நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்து, அதுக்குன்னு மரத்துக்கு வேல்யூ வந்துருவா என்ன? இல்லை இல்லை, வேல்யூ உங்களால் வருதுங்க. சும்மா பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையை. இல்லை, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் நம்ம எடிட்டர் ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓ, பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோஸுக்கு அதுக்கும் கீழே கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மூன்று முடிச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாக இந்த பெண்கள் வாழ்க்கையில் மூன்று முடிச்சு, அந்த அந்த டாப்பிக்கில் நான் போகல. சிங்கிள் முடிச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு நாட்டை மட்டும் பேக் சைடில் போட்டுட்டு
அப்படியே பின்னால் திரும்பி அப்படியே முதுகு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபோட்டோ தானா அப்படின்னு பார்த்தா பல ஃபோட்டோக்களில் முடிச்சுக்கள் எங்கெங்கேயோ போடப்பட்டு ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லாமே சிங்கிள் நாட்டில் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கீங்க. சி ஆக்சுவலி என்னன்னா என்னோட சிஸ்டர் இன்னொரு கசின் சிஸ்டர் வந்து டிசைனர். ஓகே. ஸோ அவங்க வந்து வி க்ரூ அப் டுகெதர். ஸோ என்னோட காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நான் அவங்க தான் நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க. கொலாப் பண்ணுவோம். ஷீ இஸ் மை சிஸ்டர் யூனோ ஃபேமிலி. ஸோ அவளுக்கு வந்து இப்படி போடு அப்படி போடு அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ நான் வந்து யாருங்க அந்த சிஸ்டர் சப்னா ரெட்டின்னு சொல்லிட்டு எனக்கு ரேஷ்மா பாசிபிலிட்டி இந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போட்டு ஃபோட்டோஷூட்டில் நின்னா அதுக்கு இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ ஷேர் இவ்வளோ கமெண்ட் வரும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ யூ ஆர் கார்ஜியஸ்ங்கிற நோட் அவுட் அபவுட் இட். இந்த நேரத்தில் வந்து யாராவது வெப்சைட்ல ஆக்சுவலி என்ன தெரியுமா, எவ்ரிபடி இஸ் கார்ஜியஸ் என்ன கேட்டால் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. கான்ஃபிடென்ஸ் மெயின். கான்ஃபிடென்ஸ் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அந்த காஸ்ட்யூமுக்கு வந்து அழகு கொடுக்கும். இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலாக என்னோட பர்சனல் லைஃப்ல டு பி வெரி ஆனஸ்ட் ஐ டோன்ட் திங்க் ஐம் எ வெரி பியூட்டிஃபுல் பர்சன் இன் மை இல்லை நீங்க த வே யூ பிரிங் இட் த வே யூ என்ஹான்ஸ் இட் 99% அழகே கிடையாதுங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ். எனக்கு ஒரு ஸ்கின் கேர் ரெஜிம் இருக்கு. உங்களோட செல்ஃபி வீடியோஸ் நிறைய நாங்க பார்த்துட்டோம். ஆமா, அது காமிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் மீ. ஐ ஆம் ஸ்கார்ட். ஐ ஹாவ் ஸ்கார்ஸ் ஆன் மை ஃபேஸ். ஐ ஹாவ் டார்க் சர்க்கிள்ஸ். ஐ டூ ஹாவ் கிரே ஹேர். ஐ ஆம் ஹியூமன் பீயிங். ரொம்ப காமன். இட்ஸ் வெரி நேச்சுரல் டு யூ நோ டு கெட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் செல்ஃப் கேர் மெயின் செல்ஃப் மெயின்டெனன்ஸ் எனக்குமே இம்பார்ட்டன்ட் அப்படிதான் நான் நினைப்பேன். பட் எல்லாருமே அழகுதான். ஒன்லி திங் இஸ் கான்ஃபிடென்ஸ். நிறைய பேருக்கு செல்ஃப் எஸ்டீம் கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்படி நின்று ஃபோட்டோ எடுப்பேன், மற்றவங்களாம் இப்படி நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். கரெக்ட். ட்ரூவாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த போஸுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சில இல்லத்தரசிகள், சில சாதாரண குடும்ப பெண்கள், சாதாரண குடும்ப பெண்கள்னால அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே இந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல, சீரியலில் வர இந்த பொண்ணு அழகாக இருக்குல்ல அப்படின்னு சில ஜிமிக்கி மேலேயோ இல்லைனா புடவை மேலே ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க. ரேஷ்மா பாசிபிலிட்டி ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னீங்கன்னா அந்த பெண்கள்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி பியூட்டிஃபுல் தான். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சி சிம்பிள் திங்ஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீட்டுக்கு வந்தால் எவ்ரிடே ஷூட் போயிட்டு வருவேன் இல்லையா, வெயிலில் சுற்றிட்டு வந்தேன்னா தயிர் ஃபஸ்ட் தயிர் வந்து மூஞ்சிக்கு 10 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஃபி காஃபி பவுடர் இருக்குல்ல, காஃபி பவுடர் வந்து தண்ணியில் தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அந்த மாதிரி இருந்தால் அது கலந்துட்டு தயிர் க்ளீன் பண்ணி தயிர் அப்படியே இருக்கட்டும், காஞ்சிரும். அதுக்கு மேலே காஃபி பவுடர் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அது ஒரு 10 நிமிஷம் போட்டு குளிச்சுட்டு தூங்குறது. இது வந்து வெரி சிம்பிள். நம்மால காலையில காபி டீ குடிச்சிட்டு இல்ல இல்ல நீங்க சாப்பிடாதீங்க. எங்க வீட்ல காபி பவுடர் வந்து அப்ளை பண்ணுங்க. ஆமா, எங்க வீட்ல காபி பவுடர் மூஞ்சிக்கு தான் போடுவோம். ஓகே. சோ அது ஒரு சிம்பிள் டிப். பிகாஸ் நம்ம வெயில்ல நல்லா என்ன காபி தூள் ஏதா பர்టిక్యులர் பிராண்ட்ல இருக்கா, நார்மலா எனி கடையில வாங்குற எனி காபி தூள், சின்ன காபி பவுடர், எனி காஃபி பவுடர் will work. These are all small small tips for ladies, you know, simple things. நா டான் ஆயிட்டேனா அது பண்ணுவேன். Very nice. Thanks for sharing your tips. அப்புறம் வேற ஏதாவது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கும். என்னது, செல்ஃப் க்ரூமிங் அண்ட் செல்ஃப் மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபஸ்ட்டு மனசு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா. எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறத விட உள் மனசு சந்தோஷமாக இருக்கணும். அந்த பீஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா எனி திங் யூ டூ இஸ் கோயிங் டு ஒன்லி ஆட் ஆன் டு இட். இட்ஸ் அன் ஆட் ஆன். பியூட்டிஃபிகேஷன் அவுட் சைட் பியூட்டிஃபிகேஷன் இஸ் அன் ஆட் ஆன். ஐ பிலீவ் இன் தட். ஓகே. ஸோ ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்போ என் மனசை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேனோ, ஃபிக்ஸ் மீனிங் இட் வாஸ் ப்ரோக்கன், நான் எப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேனோ மை லைஃப் சேஞ்ச்ட். My thinking changed, my attitude changed, the way I behave with people changed, everything in my life changed. Okay, unmele inda changes la unmele sandoshama irukku. Ippa samibathila inda oodagangala vandu sila vidyasamana activities la kuda paakrom. நாட் மென்ஷனிங் த நேம்ஸ் நான் சொல்கிறேன். டைவர்ஸான சில கப்புள்ஸ்லாம் கூட வந்து திரும்ப இப்போ சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேர்ந்துடுறாங்க. நல்ல விஷயம் தானே. ஆ, தே லிவிங் டுகெதர். கோட்டு வேண்டாம், பேப்பர் வேண்டாம், எல்லாத்தையும் கிழிச்சு போட, நம்ம வில் ஸ்டார்ட் லிவிங் டுகெதர்னு ஆயிடுறாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா?